2021-22 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கல். தமிழகத்தில் 10 கலை அறிவியல் கல்லூரிகள் நடப்பாண்டில் தொடங்கப்படும் என அறிவிப்பு. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடனுதவி வழங்க 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வீடுகள் இல்லா ஏழைகளுக்கு 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் அறிவிப்பு. நீலகிரியில் தேயிலை தோட்டங்களில் ஊடுபயிராக பயிரிடப்பட்டுள்ள காபி போதிய மழை பெய்ததால் விளைச்சல் அதிகரிப்பு. கன்னியாகுமரி தோவாளி சந்தையில் பூக்கள் விற்பனை மந்தம். கேரளாவில் கொரோனா கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளதால் விற்பனை குறைவு. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 400-க்கும் மேற்பட்ட ஆலைகளில் தரமில்லாத எம்சான் மணல் விற்பனை. சட்டவிரோதமாக செயல்படும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. போடி பகுதியில் கொய்யா விளைச்சல் அதிகரிப்பு. கிலோ 20 ரூபாய்க்கும் கீழ் விற்பனை. அமெரிக்க டாலர்கள் கடத்தப்பட்ட வழக்கில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதால் அவர் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச போட்டியில் பங்கேற்க தமிழக வீராங்கனைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு விளக்கம் அளிக்குமாறு மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான மூலதன ஆதரவு நிதியாக 1,625 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மின்சார வாகனங்களில் மின்னேற்றம் செய்வதற்கான உள்கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நிதி ஆயோக் வெளியிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து முன்னேறி வரும் தாலிபான் தீவிரவாதிகள் மேலும் 2 முக்கிய நகரங்களை கைப்பற்றி தலைநகர் காபூலை நெருங்கியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் நிலவி வரும் உள்நாட்டு போர் சூழல் மிகவும் கவலை அளிப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டதால் தென்கிழக்கு ஆசியாவில் நோய் தொற்று குறைந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை லவ்லினாவுக்கு மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அசாம் அரசு அறிவித்துள்ளது. உலக தடகள சம்மேளனம் வெளியிட்டுள்ள உலக ஈட்டி எறிதல் பட்டியலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2ம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். தமிழக சட்டசபையில் இன்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் 2021-22 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொல்லியல் துறைக்கு ₹29.43 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், காவல்துறையில் காலியாக உள்ள 14,317 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக காவல்துறைக்கு மொத்தம் 8,930 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள காசிமேடு துறைமுகத்தை மேம்படுத்த ₹150 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
111.24 கோடி ரூபாய் செலவில் 200 குளங்களின் தரம் உயர்த்தப்படும் எனவும் அடுத்த 10 ஆண்டுகளில் 1000 தடுப்பணைகளும் கதவணைகளும் கட்டப்படும் எனவும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு ரூபாய் 6,607.17 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 கோடி ரூபாய் செலவில் பருவநிலை மாற்ற இயக்கம் உருவாக்கப்படும். கிராமப்புறங்களில் உள்ள 1.27 கோடி குடும்பங்களுக்கு வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் 5,500 கோடி சிறப்பு கோவிட் கடன் உட்பட 20,000 கோடி ரூபாய் கடன் உறுதி செய்யப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் இல்லா ஏழைகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 800,000 வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1000 புதிய பேருந்துகள் வாங்க 623.59 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் பள்ளிக்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக ரூபாய் 32,599.54 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தமிழகத்தில் 10 கலை அறிவியல் கல்லூரிகள் நடப்பாண்டில் தொடங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சந்தையில் பூக்கள் விற்பனை மந்தமாக காணப்படுவதாக பூ வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு அதிக அளவில் பூக்கள் ஏற்றுமதியாவது வழக்கம். கேரள மக்களும் வியாபாரிகளும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூ சந்தையில் நேரடியாக பூக்கள் வாங்கிச் செல்வதும் உண்டு. கேரளாவில் ஆடி மாதம் அத்தம் நட்சத்திர நாளான நேற்று முதல் தொடங்கும் ஓணம் கொண்டாட்டங்கள் 10வது நாளான திருவோணம் அன்று நிறைவு பெறும். சென்ற வருடம் கொரோனா பரவல் காரணமாக கேரளாவில் ஓணம் பண்டிகை களையிழந்து காணப்பட்ட நிலையில் தோவாளை பூ விவசாயிகளும் வியாபாரிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த வருடமும் கேரளாவில் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் கேரளாவின் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பூ வாங்க தமிழகம் வரும் மக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்த அளவே உள்ளது என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் தோவாளை பூ சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. இங்கிருந்து கேரளா பூ வியாபாரிகள் பூக்களை ஆர்டர் செய்து வாங்கி சென்றாலும் வழக்கத்திற்கு மாறாக பூ விற்பனை மிக மோசமாக உள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். ஓண வியாபாரம் கடந்த வருஷத்தையும் காட்டி இந்த வருஷம் மோசமாக தோணுது. ஆட்கார ஒன்றும் வரல, விலைகள் கூடுதலாக இருக்கு. ஏன்னா இதே கண்டிஷனில் போனால் வியாபாரம் எப்படி இருக்குன்னு சொல்லவும் முடியாது. ரெண்டாவது அரசாங்கத்தினுடைய தட்டுப்பாடு இந்த வியாபாரிகளை கூடுதலாக பாதிக்கலாம். விசேஷமாக உள்ள வியாபாரங்கள் இதுவரைக்கும் நடந்தால் கழிஞ்ச வருஷத்தங்காட்டி இந்த வருஷம் ரொம்ப மோசம். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 400க்கும் மேற்பட்ட எம்சான் நிறுவனங்கள் பொதுப்பணித்துறையின் தரச்சான்று பெறாமல் இயங்கி வருவதாகவும் அவற்றின் மூலம் தரமற்ற எம்சான் விற்பனை நடைபெற்று வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. அரசிடம் முறையாக அனுமதி வாங்காமல் 100க்கணக்கான எம்சான் நிறுவனங்கள் இயங்கி வருவதாகவும் இவை அனைத்தையும் முறைப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. அனுமதி இல்லாத விற்கிறதோ இல்ல கலப்படமா வித்தாலோ 2 ஆண்டு சிறை தண்டனை, 5 லட்சம் ரூபாய் இல்ல 2 சேர்த்து அபராத விதிக்கலான்னு இதுல எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இதை இன்று வரை இது அமுல்படுத்தவே இல்லை. தமிழகம் முழுவதும் இதுபோல 1000க்கணக்கான நிறுவனங்கள் தரமில்லாத எம்சாண்டை தயாரித்து விற்பனை செய்து வருவதாகவும் இதுகுறித்த புகாரை ஏற்க பல்வேறு துறை அதிகாரிகளும் மறுப்பு தெரிவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பர்மிஷன் இல்லாத குவாரியில போய் லோடு போட்டா மட்டும் லாரிகளை வந்து கரெக்டா வந்து பிடிக்கிறாங்க. இது ஏன் இது எந்த குவாரியில இருந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்ற அந்த கொஸ்டின் இல்ல. ஆனால் லாரிக்காரங்க தான் வந்து அக்யூஸ்டா வந்து சேர்க்கறாங்க. தரமற்ற எம்சான் விற்பனையால் பேராபத்து ஏற்படுவதை தடுக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போடி பகுதியில் இந்த வருடம் கொய்யா விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை குறைந்து விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள கீழச்சிந்தலைச்சேரி மற்றும் மேலச்சிந்தலைச்சேரி கிராமங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் கொய்யா விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் கொய்யா காய்கள் மற்றும் பழங்களை வியாபாரிகள் நேரடியாக கொய்யா தோட்டத்திற்கு சென்று கொள்முதல் செய்வது வழக்கம். இந்த வருடம் கீழச்சிந்தலைச்சேரி மற்றும் மேலச்சிந்தலைச்சேரியில் கொய்யா விளைச்சல் அதிகரித்துள்ளதால் கிலோ 20 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அதிக அளவு விளைச்சல் கிடைத்துள்ள நிலையில் அனைத்து பழங்களையும் வியாபாரிகள் கொள்முதல் செய்யாததால் மரத்திலேயே காய்கள் பழுத்து கீழே விழுந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
நீலகிரி மாவட்டத்தில் சில தனியார் தேயிலை தோட்டங்களில் ஊடுபயிராக காபி பயிரிடப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில மாதங்களாக பெய்த மழையின் காரணமாக விளைச்சல் அதிகரித்து காணப்படுகிறது. நீலகிரி மாவட்ட விவசாயிகள் தங்கள் தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே ஊடுபயிராக உருளைக்கிழங்கு, கேரட் போன்றவற்றையும் பழவகைகளான ஆரஞ்சு, பேரிக்காய் உள்ளிட்டவை மற்றும் காபி செடிகளையும் பயிரிட்டு வருகின்றனர். குன்னூர், மஞ்சூர், கிளிஞ்சாடா, மெரிலாண்ட், சேலாஸ், கெந்தளா சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை செடிகளுக்கு நடுவே ஊடுபயிராக காபி பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் இங்கு பயிரிடப்பட்டுள்ள காபி செடிகளில் காபி கொட்டை விளைச்சல் அதிகரித்து காணப்படுகிறது. காபி கொட்டைகள் சராசரியாக ஒரு கிலோவிற்கு 200 ரூபாய் வரை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே உள்ள அரசு பள்ளியை தலைமை ஆசிரியர் ஒருவர் தனது சொந்த ஊதியத்தின் மூலம் தனியார் பள்ளிக்கு இணையாக ஏசி வசதியுடன் கூடிய வகுப்பறைகளை அமைத்துள்ளார். ஆசிரியரின் தன்னலமற்ற இச்செயல் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முண்டுவேலம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கட்டமைப்பு வசதிகள் சிதிலமடைந்து பாதுகாப்பற்ற முறையில் பள்ளி காணப்பட்டது. இந்நிலையில்தான் பள்ளிக்கு கடந்த 2017 தலைமை ஆசிரியராக முருகேஸ்வரி பொறுப்பேற்றார். பள்ளியின் தரத்தையும் மாணவ மாணவிகளின் கல்வியையும் மேம்படுத்த நினைத்த அவர் கிராம மக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் தனது ஊதியத்திலிருந்து ஒரு பங்காக 2 லட்சம் ரூபாய் பணத்தை பள்ளி வளர்ச்சிக்காக வழங்கியுள்ளார். முன்னணி மலைய மாணவர்கள் கிராம முக்கியத்துவருடைய ஆதரவோடு தன்னிறைவு திட்டத்தின் அடிப்படையில் 15 லட்சம் ரூபாய்க்கு கவர்மெண்ட் மூலமாக அடிப்படை வசதிகளை தற்போது செய்ததன் மூலமாக கழிப்பிட வசதி, பிள்ளைகளுக்கு விளையாட்டு கருவிகள், அதேபோல் காணொலி காட்சி மூலமாக போடக்கூடிய ப்ரொஜெக்டர் அமைப்பு, சேர், டேபிள், அப்படி வகையெல்லாம் வந்து புதுப்பித்ததன் அடிப்படையில் இப்போ மாணவர்கள் எண்ணிக்கையும் கூடியிருக்கிறது. மொத்தம் 15 லட்சம் ரூபாய் திரட்டிய நிலையில் புதிய கட்டமைப்பு பணிகள் மூலம் பள்ளி புத்துயிர் பெற்றது. மொத்தம் நான் 2 லட்சம் ஸ்கூலுக்கு செலவு பண்ணியிருக்கேன். ஏசி தோட்டம் எல்லாம் போட்டு இப்போ ஸ்கூல் நல்லா இருக்கு. இப்போ பிள்ளைங்களும் எங்கள் ஸ்கூலில் நல்லா அதிகமாக சேர்ந்துருச்சு. மெட்ரிகுலேஷன் போன பிள்ளைங்களாம் இங்கே வந்திருக்குங்க. இப்போ மொதல் 20 இருந்த ஸ்கூல் பிள்ளைங்க இப்போ 54 வந்துருச்சு எங்கள் ஸ்கூலில். இன்றைக்கு கூட ஒரு பிள்ளை சேர்ந்துருக்கு, 55 வந்திருக்கு. அதனால இப்போ பள்ளிக்கூடம் நல்லா இருக்கு. இன்னும் ஸ்கூல் தொடங்கினா இன்னும் எங்கள் ஸ்கூலில் நிறையா பிள்ளைங்க வரும். தலைமை ஆசிரியரின் இந்த விவேகமான முயற்சிக்கு பல தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். ஈரோடு அருகே 9036 விநாயகர் உருவப்படங்களை வரைந்து ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து அசத்தியுள்ளார் கல்லூரி மாணவர் ஒருவர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் மோகன் கஸ்தூரி தம்பதியினர். இவரது மகன் தருண் ராஜா. தனியார் கல்லூரியில் பிஎட் படித்து வரும் இவர் தனது பள்ளி பருவத்திலிருந்தே ஓவியத்தின் மீது ஆர்வம் காட்டி வந்துள்ளார். காலப்போக்கில் ஓவியத்தின் மீது அதிக நாட்டம் கொண்ட அவர் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்தப்படும் ஓவியப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளும் பெற்று வந்துள்ளார். மேலும் மாவட்டத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் இலவசமாக ஓவிய பயிற்சிகளும் அளித்து வருகிறார். இவர் தற்போது வரை தான் வரைந்த 700க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மூலம் இளம் ஓவியர் விருது, பன்முகத்திறன் விருது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கடந்த மாதம் நடைபெற்ற ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற அமைப்பால் அறிவிக்கப்பட்ட உலக சாதனையாளர்கள் போட்டியில் ஆன்லைன் மூலம் பங்கேற்றுள்ளார். இதில் 35 மணி நேரத்தில் A4 சைஸ் அளவிலான வெள்ளை காகிதத்தில் 9036 விநாயகர் உருவப்படங்களை வரைந்து அனுப்பியுள்ளார். இந்த ஓவியம் பலரையும் கவர்ந்த நிலையில் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. தனது ஓவிய திறமையால் உலகத்தோரால் கவரப்பட்டு விருது பெற்ற இவருக்கு
உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்றிரவு கோவிலின் தெற்கு கோபுர வளாக பகுதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிவாச்சாரியர்கள் வேதம் முழங்க மேலதாளத்துடன் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் கடைசி நாள் நிகழ்ச்சியாக வருகிற 17ஆம் தேதி சுவாமி அம்பாள் மறுவீட்டிற்கு அதாவது கந்தன மாத பர்வதம் மண்டகப்படி செல்லும் நிகழ்ச்சியும் இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சடையம்பட்டியில் தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி சேதமாகின. சடையம்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலையில் 50க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். பணி முடிந்து அனைவரும் நேற்று மாலை வீட்டிற்கு சென்ற நிலையில் உயர்மின் அழுத்தம் காரணமாக தொழிற்சாலையின் ஒரு அறையில் இரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அங்கிருந்த தீப்பெட்டி பண்டல்கள் மற்றும் தீப்பெட்டி தயாரிக்க பயன்படும் குச்சி மூடைகள் எரிந்து கருகின. தகவல் அறிந்த சாத்தூர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க போராடினர். தீயை அணைக்க முடியாததால் அருகிலுள்ள சிவகாசி தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பணியாட்கள் யாரும் இல்லாத நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட உடல் தகுதி தேர்வில் 1935 பேர் கடலூர் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 2ஆம் நிலை காவலர்களுக்கான தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது. இதில் கடலூர் மாவட்டத்தில் 3794 பேர் தேர்வானார்கள். அவர்களுக்கு உடற்தகுதி தேர்வு கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கி நேற்று முடிவடைந்தது. இதில் 1935 பேர் கடலூர் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வருஷநாடு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பஞ்சம் தாங்கி வனப்பகுதியில் நேற்று மாலை காட்டு தீ பரவியது. ஆடி மாதத்தில் காற்று தீவிரமாக அடித்து வருவதால் காட்டு தீ வனப்பகுதியில் பரவி 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் உள்ள மரங்களில் தீப்பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்தன. நாளை மறுநாள் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுவதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையம், சுற்றுலா தலங்கள், ரயில் நிலையங்களில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாகர்கோவில் கோட்டார் ரயில் நிலையத்தின் உள்ளே போலீசார் மோப்பநாய் வெடிகுண்டு நிபுணர்களுடன் தீவிர சோதனை நடத்தினர். மேலும் பயணிகள் கொண்டுவரும் பொருட்கள் சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. தேனி மாவட்டம் போடி முந்தல் மற்றும் போடிமெட்டு சோதனை சாவடிகளில் கேரளாவுக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பின்னரே அனுப்பப்படுகின்றன. கேரளாவுக்கு செல்லும் தொழிலாளர்கள் உட்பட அனைவரும் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திய சான்றிதழ் அல்லது கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் நேற்று திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின் கொரோனா தடுப்பூசி 1 தவணை செலுத்தியவர்களை காவல்துறையினர் கேரளாவிற்குள் அனுமதித்தனர். கடலூர் மாவட்டத்தில் 1433 அரசு பள்ளிகள் செயல்படுகிறது. இதில் 8624 ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் அடிப்படை கணினி பயிற்சி 53 மையங்களில் வழங்கும் திட்டம் தொடங்கியுள்ளது. ஆன்லைனில் வகுப்புகள் நடத்த அனைத்து ஆசிரியர்களும் அடிப்படை கணினி பயிற்சி அவசியம் என்பதால் மாவட்டத்தில் 8624 ஆசிரியருக்கும் அடிப்படை கணினி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி மூலமாகவே ஆன்லைன் வகுப்பு நடத்த ஏதுவாக இருக்கும் என்பதால் திட்டத்தை தற்போது பள்ளிக் கல்வித்துறை செயல்படுத்தி வருகிறது.
நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினரின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் காவல்துறையினர் மற்றும் தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனிடையே நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஃபிட் இந்தியா விடுதலை ஓட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று ஓடினர். பொன்னாணி ஆற்றில் உள்ள முதலையை பிடித்து வேறு பகுதியில் விட அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் ஓடும் பொன்னாணி ஆற்றில் வழி தவறி வந்த முதலை ஒன்று அடிக்கடி தென்பட்டு வந்தது. இந்நிலையில் வனத்துறையினர் 3 நாட்களாக முதலையை கண்காணித்து பிடிக்க முயன்றனர். ஆனால் ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் முதலையை பிடிக்க முடியவில்லை. முதலை தப்பி வேறு பகுதிக்கு சென்றது. இதையடுத்து கடந்த 20 நாட்களாக மாங்கவயல் பகுதியில் உள்ள ஆற்றங்கரையில் முதலை அடிக்கடி தென்படுவதால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினர் முதலையை பிடித்து வேறு பகுதியில் விட வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியா சுதந்திரம் அடைந்து 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருப்பதையொட்டி சிவகங்கை மாவட்டம் கல்லலில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு நேரு யுவகேந்திரா துறையின் சார்பில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி கல்லலில் இருந்து அரண்மனை சிறுவயல் வரையிலான 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்டது. இப்போட்டியில் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி பங்கேற்று 5 கிலோமீட்டர் தூரமும் இடைவிடாமல் ஓடி போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினார். பின்பு அரண்மனை சிறுவயலில் அமைந்துள்ள பாரம்பரிய மருது பாண்டியர் கோட்டையின் முன்பு தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் சுற்றும் போட்டி, பொய்க்கால் குதிரை நாட்டியம் ஆகியவை நடைபெற்றது. இந்தியாவின் 75வது சுதந்திர தினம் வருகிற 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு நேரு யுவகேந்திரா சார்பில் இந்தியா முழுவதும் 744 மாவட்டங்களில் ஆகஸ்ட் 13 முதல் அக்டோபர் 2 வரை சுதந்திர தின ஓட்டம் நடைபெறவுள்ளது. இதனொரு பகுதியாக ராமநாதபுரத்தில் சுதந்திர தின ஓட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், சுருள்கத்தி வீச்சு, கட்டைக்கால் ஆட்டம் போன்றவை நடைபெற்றன. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி மாநகராட்சி மற்றும் கடலோர காவல்படை சார்பில் சைக்கிள் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. 7.5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இப்போட்டியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் கடலோர காவல்படை டிஐஜி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த காலத்து திருடனுக்கு உன் வீட்டு சாவி தேவையில்லை. உன்னை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போதும். This is the information age. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு விலை இருக்கு. இரும்புத்திரை திரைப்படத்தின் காட்சிகளை பயன்படுத்தி மதுரை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோ பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. செல்போன் மூலம் தகவல்களை திருடி பணத்தை திருடும் கதைக்களத்தை கொண்ட இரும்புத்திரை காட்சிகளை கொண்டு சைபர் கிரைம் தொடர்பான விழிப்புணர்வை மதுரை மாவட்ட காவல்துறை வீடியோவாக வெளியிட்டுள்ளது. இணையதளங்கள் வாயிலாக பண மோசடி நடைபெறுவது சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் தற்போது செல்போன் மூலமும் சமூக வலைதளங்களான முகநூல் வழியாகவும் சிலர் நூதன முறையில் பண மோசடியில் ஈடுபட்டு வருவது அதிகரித்துள்ளது. மேலும் ஒருவரின் தொலைபேசி வழியாக வங்கிக் கணக்கு விவரங்கள், ஏடிஎம் கார்டு விவரங்களை பெற்று மோசடியில் ஈடுபடுவதும், ஒருவரின் முகநூல் பக்கத்தில் உள்ள புகைப்படத்தையும் தகவல்களையும் எடுத்துக்கொண்டு அதே பெயரில் வேறு முகநூல் கணக்கை போலியாக உருவாக்கி குறுந்தகவல் அனுப்பி பணம் வசூலித்து ஏமாற்றி வருவது வாடிக்கையாக உள்ளது. நம்ம லா என்ஃபோர்ஸ்மென்ட் ரிப்ளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணி நடவடிக்கை எடுத்துடலாம். ஓகே மேடம், சரியா, தேங்க்யூ மேடம். ரைட்டா, எஸ்ஐ வர சொல்லுங்க. எஸ் மேம். காலேஜ்ல இருந்து ஒரு கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. ஓகே மேடம். ஃபேக் Facebook ஐடி கிரியேட் பண்ணி
அவங்களோட காலேஜ் அட்மிஷனை டைவர்ட் பண்ணியிருக்கிறதா கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஃபேஸ்புக் கூகுளுக்கு ரெக்யூஷன் ரெடி பண்ணிருங்க. ஓகே, ப்ரொசீட் பண்ணிடலாம் மேடம். அப்டேட் செய்ய வேண்டும் என்று ஏதேனும் மெசேஜோ மெயிலோ வந்தால் அதை நீங்கள் கிளிக் செய்யக்கூடாது. எந்த வங்கியும் உங்களிடம் இருந்து எந்த தகவல்களையும் போன் மூலம் கேட்பதில்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் உங்களது புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் சமூக விரோதிகளால் உங்களது புகைப்படம் தவறாக சித்தரிக்கப்பட்டு அதன் மூலம் நீங்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. போலியாக உங்களது நண்பர்களின் முகநூல் பக்கம் போன்று உருவாக்கி அதன் மூலம் குறுஞ்செய்திகள் அனுப்பி உங்களிடம் பணம் கேட்க வாய்ப்புள்ளது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நண்பரை தொடர்பு கொண்டு தகவலை உறுதி செய்து பணம் அனுப்பவும். இல்லை என்றால் அது ஒரு ஏமாற்று செய்தியாக இருக்கலாம். மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த காரைக்குடி பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, சிவகாசி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 500 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். 4 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா சிலம்பம் பயிற்சி பள்ளி மாணவர்கள் முறையே 8, 14, 15 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் முதல் பரிசை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இலங்கை மன்னார் மாவட்டம் மூன்றாம் பிட்டி கிராம பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சமைத்து சாப்பிடுவதற்காக உயிருடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 80 கிலோ எடை கொண்ட கடலாமை போலீசாரால் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளரை கைது செய்த போலீசார் கடல் ஆமையை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆடி கடைசி வெள்ளியையொட்டி அரியலூர் மாவட்டத்தில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். மேலும் பக்தர்கள் விரதமிருந்து தங்கள் வீடுகளில் இருந்து பாத்திரங்கள் மற்றும் குடத்தில் பால் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஊற்றினர். இதையடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டையில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து நகராட்சி சார்பில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிதம்பரம் சின்ன மார்க்கெட் பகுதியில் போதை சாக்லேட் விற்பனை செய்த அலகாபாத்தைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் உள்ள கோவில்களை குறிவைத்து தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடிய 3 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள், இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் வட்டாட்சியர் அலுவலகம், பொதுப்பணித்துறை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் சாலை 4 ஆண்டுகளுக்கு மேலாக சீரமைக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலையை சீரமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வெளிமாநில மதுக்கடத்தலை தடுக்க மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட எல்லைகளில் உள்ள சோதனைச் சாவடிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட கார்த்திகேயன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 17 இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் செவிலியர் ஒருவர் கவனக்குறைவாக செல்போன் பேசிக்கொண்டே நோயாளிகளுக்கு ஊசி போடும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோ. ஓய்வு பெற்ற அரசு சட்டக்கல்லூரி முதல்வரான இவரது வீட்டில் கதவு உடைக்கப்பட்டு 21 பவுன் நகை, 4 கிலோ வெள்ளி, 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், பட்டுப்புடவைகள் உள்ளிட்டவைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேரூராட்சி சார்பில் 5 மணி சந்திப்பு மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கரகாட்ட விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் போலீசார் நடத்திய சோதனையில் கள்ள சாராயம் காய்ச்சுவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 800 லிட்டர் சாராய உரல் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக ஐயனார் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மண்ணம்பந்தர் ஊராட்சிக்குட்பட்ட அச்சுதாராயபுரம் கிராமத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மோட்டார் அறை கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து ஆக்குறும்பாளையத்தில் பஞ்சுகுடோன் உள்ளது. இங்கு மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் இயந்திரங்கள், கழிவு பஞ்சுகள் உள்பட சுமார் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. இதுகுறித்து சேயூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலைச் சேர்ந்த வழக்குரைஞர் ஒருவர் ரயில்வே பீட்டர் சாலையில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக தொடுத்த வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து நகராட்சியினர் சங்கரன்கோவில் ரயில்வே பீட்டர் சாலை, பேருந்து நிலையம், சுவாமி சன்னதி உள்ளிட்ட நகர் முழுவதும் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினா்.